ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே, அதாவது இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஒரு செலிப்ரேஷன் மோடு காத்துட்ருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கியோட மூணு ஷோ வந்துட்டு லைனப்பில் இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே நம்ம சிவாங்கியா 3 types ஆஃப் ஷோவில் வந்துட்டு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ குக்கு வித் கோமாளி ஷோ செம்ம ட்ரெண்டிங்கில் கலக்கிட்டு வராங்க. ஸோ ரோபோ கேட்டப்பில் நம்ம சிவாங்கி வராங்க. அண்ட் அதே போல் சூப்பர் சிங்கர்லேயும் வந்துட்டு ஜூனியர் வர்சஸ் சீனியர் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீக், ஸோ அதுலேயும் நம்ம சிவாங்கி வந்துட்டு ஐயனாரோட சேர்ந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ சாங் வந்துட்டு பாடுறாங்க. அகெயின் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கியோட அம்மாவும் வந்துட்டு இதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த க்யூட்டான ஃபன்னி கான்வர்சேஷன் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த வகையிலையும் ஒரு விஷயத்தை நம்ம சிவாங்கி ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய பசங்களை பார்க்குறதுக்காக வேண்டி தான் அம்மா வந்துட்டு இருப்பாங்க. பட் அப்படியே எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக வேண்டி தான் நானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ நம்ம பின்னிமா வந்துட்டு அதை கேட்டு அப்படியே வெக்கத்தில் அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணி அவங்களுடைய சாரியை வச்சு மூஞ்சி மூடிப்பாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சூப்பர் சிங்கரை தாண்டி அகெயின் ஸ்டார்ட் மியூசிக்லேயும் நம்ம சிவாங்கி வராங்க. ஸோ அதுவும் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவோட கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடக்குது. ஸோ நம்ம சிவாங்கி ப்ளஸ் நம்ம புகழும் வந்துட்டு வராங்க. ஸோ குக்கு வித் கோமாளி ஷோவில் நம்ம சிவாங்கி புகழோட காம்போவை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் ஸோ இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து நம்ம சிவாங்கி அண்ட் நம்ம புகழோட காம்போவை பார்த்து ரசிக்கலாம். ஸோ 3 types ஆஃப் ஷோவில் நம்ம சிவாங்கி வராங்க, அதுவும் ஒரே நாளில் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அண்ட் அதே போல் இந்த குக் வித் கோமாளி ஷோவில் இந்த வீக் நம்ம சிவாங்கி வந்துட்டு தர்ஷனோட வந்துட்டு பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்துட்ருந்த ஒரு பேரிங் அப்படின்ட்டு தான் இந்த பேரிங்கை வந்து நம்ம சொல்லணும். அதே போல் நம்ம சிவாங்கி வந்துட்டு அந்த கெட்டப்பில், அந்த ரோபோ கெட்டப்பில் வந்துட்டு அப்படியே என்ட்ரி கொடுப்பாங்க. நம்ம தலைவர் மாதிரியே நம்ம சிவாங்கி வந்துட்டு அப்படியே நடந்து வருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தர்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம சிவாங்கி மேலே அவர் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவரோட ரியாக்ஷனே வந்துட்டு காமிச்சு கொடுக்கும். சே, நம்ம தங்கச்சியாக எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் வந்துட்டு பேசும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம தர்ஷன் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த பேரிங், ஸோ எனக்கு சிவாங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே போல் நம்ம சிவாங்கி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீக் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கியோட கெட்டப்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வாரமும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குற வகையில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சிவாங்கி போடுற கெட்டப்பை தாண்டி அந்த கெட்டப்பாக நம்ம சிவாங்கி வாழ்கிறதுக்கு அவங்க எடுத்திருக்க எஃபோர்ட், அதை வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸில் காட்டும்போது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரியுது. ஸோ அந்த இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, அந்த வடிவேல் சார் கெட்டப் போட்டாங்க இல்லையா, ஸோ மாடசாமி கெட்டப், ஸோ அந்த இதுலேருந்தே நம்ம சிவாங்கி வந்துட்டு ஒரு கெட்டப் அப்படின்னாலே நம்ம சிவாங்கிக்கு எந்த கெட்டப் போட்டாலும் ஆப்டா சூட் ஆகும். ஸோ அந்த கெட்டப்போட நம்ம சிவாங்கி பர்ஃபார்மும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவலில் நம்ம சிவாங்கியோட கெட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு பிறந்தது. ஸோ அடுத்த வீக் நம்ம சிவாங்கி என்ன கெட்டப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை அதை தூண்டுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.